அனைவருக்கும் வணக்கம் ஐபசி பௌர்ணமி தினத்தன்று நம் வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு பணவசியம் ஏற்படுவதற்காக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் வராகிண்ண வழிபாடு சுக்கரகுறையில் வழிபாடு செய்யுங்க காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது எட்டு டு ஒன்பது முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்துக்கோங்க இந்த வழிபாடை கட்டாயமாக செய்து பாருங்கள் உங்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் இஸ்வபெருமான் கூறிய நாளாக இருக்கின்றது அண்ணாபிஷேகம் விழா வேற அந்த நாள் இருக்கின்றது அதனால் முடிந்தவர்கள் கட்டாயமாக வந்து சிவநாலயத்திற்கு பெற்று வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அங்கே நம்ம உங்களால் முடிந்தது நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அழுவாது அரிசி யாருக்காது தானம் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு அரை அரைக்கலாது வாங்கி சுவாமிக்கு வந்து கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் இல்லை கோவிலுக்கு போக முடியல அப்படி இருப்பவர்கள் பறவைகளுக்கு அரிசி போட்டாலே போதும் ஏதாவது ஒன்று நம்ம வந்து யாருக்காவது நம்ம மூலமாக ஏதாவது ஒரு தானம் போவது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் இந்த பௌர்ணமி தினத்தின்றி வராகினி வழிபாடு செய்யும் பக்தர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலை ஆரூட்டி ஏழு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கும் விளக்கேற்றி வச்சுக்கோங்க ஏன்னா லக்ஷ்மி தாய்க்கு அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் வராகிமன் படத்திற்கு மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்புகளாக அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க நெய் தீபம் ஏற்றுவது நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலே போதும் செல்வாக்கு அதிகரிக்கும் சரி தீபம் வந்து ஏற்ற முடியலையே அப்படி இருப்பவர்கள் வந்து நெய் சின்ன டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சுத்தமான பசு நெய்யாக வாங்கி வைக்கணும் நமக்கு வந்து கடையில் ஸ்டோரில் கிடைக்கிது பார்த்தீங்களா பிராண்டடாக கிடைக்குதுல அது கிடையாது அதில் வந்து கொஞ்சம் கலப்படம் இருக்கும் அது வந்து நம்ம வந்து சமையலுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர தீபத்திற்கு பசு நெய் நம்ம தீபம் ஏற்றினா தான் சிறப்பு நம்ம நினைக்கிறோம் நெய் தீபம் அப்படின்னா கடையில் வாங்கி அந்த ஸ்டோரில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா ப்ராண்டு நேம்ஸ் சொல்ல விருப்பம் இல்லை அந்த நமக்கு நிறையா கிடைக்கிறது இல்லை நமக்கு நிறையா அந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்திங்களா அந்த நெய்யெலாம் நம்ம ஊற்றுறதுனால நமக்கு ஒரு பலன் கிடைக்காது நமக்கு பார்த்திங்கன்னா பசு நெய் நம்ம தீபம் நெய் தீபம் ஏற்றினாங்கன்னு ஏற்றினோம் அப்படின்னா பசு நெய் வாங்கி நம்ம ஏற்றணும் நமக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கேயாவது பார்த்திங்கன்னா பசு மாடு இருக்கிறவங்க அவர்கள் ஓரளவு கொஞ்சம் பியூரா தான் பண்ணுவாங்க எது கலப்படம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ நமக்கு வந்து கடையில் கிடைக்கிறது வந்து அவங்களுக்கும் கொஞ்ச நாள் அது வந்து நல்லா இருக்கணும் சீக்கிரம் கெட்டுப்பாக கூடாது அப்படிங்கிறதுக்காக கலப்பாங்க நமக்கு வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுவும் கலக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாேருமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க கிட்ட வாங்கி நம்ம வந்து தீபம் ஏற்றுவது நூறு சதவீதம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் நம்மளே வீட்டில் நெய் வந்து ரெடி பண்ணணும் இப்படி ரெடி பண்ணி நம்ம தீபம் ஏற்றுவதா நமக்கு அந்த செல்வர் செழிப்பே கொடுக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்களே நெய் தீபம் ஏற்றினாலே செல்வர் செழிப்பு உண்டாகும் அது வந்து க கடையில் வாங்குற நெய்யை ஊற்றினா நமக்கு அதில் வந்து ஒரு ப்ரோஜனம் கிடையாது பசு நெய் சுத்தமான பசு நெய்யாக வாங்கி ஒரு தீபம் நமக்கு வந்து வந்து இருக்கும் அப்படி நம்ம நல்லெய் தீபமே ஏற்றுவது ரொம்ப பெஸ்ட் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அதுல வந்து நீங்க கொஞ்சம் நெய் ஒரு சொட்டு நெய் விட்டா கூட போதும் பசு நெய்யை ஒரு சொட்டு விட்டா கூட போதும் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க விட்டு தீபம் ஏற்றினாலே மிக மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் நல்லெண்ணெய் திபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நெய்வேத்தியமாக சர்க்கரையை வச்சுக்கோங்க அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு இனிப்பு பாலில் சர்க்கரை போட்டோ அல்லது பால் பாயசமோ பாசிப்பயருப்பு பாயசமோ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு கல்கண்டு ஆறு கல்கண்டு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை ஏன்னா நீங்கள் வெற்றி வெள்ளிக்கிழமை வெற்றிலை பார்க்க வைத்து வழிபாடு செய்வீங்க பார்த்திங்கன்னா கூடவே ஒரு வெற்றிலை எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு செவப்பு நிற துணி இல்லைன்னா ரோஸ் நிற துணி அல்லது பச்சை நிறத்துணி ரோஸ் கலர் நிற துணியும் செவப்பு நிற துணியும் ரொம்ப விசேஷமானது அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெற்றியில் வச்சுக்கோங்க வயித்துட்டு ஆறு கல்கண்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் ஒரே ரூபாய் நாணயம் மட்டும் சேர்த்து வச்சிருங்க வயித்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா செவப்பு நூல் இருக்குது பார்த்தீங்களா செவப்பு நூலால் அந்த வெத்திலையை வந்து நல்லா கட்டிக்கோங்க இப்படி மடித்து கெட்டிக்கோங்க கெட்டிட்டு மறுபடியும் அந்த செவப்பு நிற துணியில் வச்சுட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வங்கள் அதிகமாகும் அந்த செ ப்பு நிற துணிக்கு மேலே கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சிடணும் நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ வெள்ளிக்கிழமை என்று கட்டாயமாக எல்லார் வீட்டிலேயே இருக்கும் மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுருங்க இது வந்து வெற்றியில் எப்போ காயுதோ அப்போ எடுத்துருங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த நாணயம் அப்படியே நீங்கள் வந்து கேஸ் பாக்ஸில் வச்சுருங்க இது வந்து உங்களுக்கு பணவசியம் ஏற்படுவதற்கான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வராகண்ணெய்ளால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண மாற்றம் இருக்கும் வராகினை பாத்தில் வச்சுட்டு வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக மீன் வரையச் செலவுகள் வராமல் இரு இருக்கணும் திடீரென்று நமக்கு வந்து தேவையே இல்லாமல் செலவு வரும் பார்த்திங்களா ஏதாவது ஒரு லைட்டு நமக்கு வந்து ஃபியூஸ் ஆகிடுறது இல்லை ஏதாவது ரிப்பேர் ஆகிறது இல்லைன்னா ஏதாவது டக்குன்னு ஆஸ்பத்திரி செலவு வருது ஏதாவது வீண் விரைய செலவுகள் வராமல் இருப்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனில் கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு அந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லைன்னா அந்த கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுருப்பீங்க இதில் ஒன்றில் போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த பவுலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் தூண்டை உள்ளே வச்சிடணும் அந்த கல்லுப்பை பாதை எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்து விட்டு இது மஞ்சளை வச்சு அதற்கு மேலே நீங்கள் மூடி விட்டுறணும் விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வைக்கணும் மஞ்சள் தூள்லாம் வைக்கக்கூடாது இந்த மஞ்சளை வச்சு நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வீண்வெறிய செலவுகள் வராமல் இருக்கும் சுபிட்சம் உண்டாகும் இது எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மிக்கு உகந்த நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கரஹோரையில் தான் நீங்கள் வைக்கணும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் வைக்கும்போது சுக்ரன் பகவான் அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண்வெறிய செலவுகள் வராமல் இருக்கும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்கிழக்கு பகுதியில் நம்ம வந்து கல்லுப்பு வைக்கிறது இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் எப்போதுமே நமக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் அடுப்பு இருக்கும் அதற்கு பக்கத்துல கல்லுப்பு எல்லாம் வச்சிருப்போம் ஸோ அங்க இருக்கிறது ரொம்ப நல்ல பலனும் கொடுக்கும் அதற்குள்ளே நீங்க மஞ்சள் வைப்பது உங்களுக்கு பீன் விரை செலவுகள் தடுக்கப்படும் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களால் இதில் ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்ல பண மாற்றங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த விரலி மஞ்சள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்போ எடுக்கணும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை அதை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற துளசி செடியில் போட்டு போட்டுருங்க அப்படி இல்லைன்னா பூச்செரிய குப்பையிலோடனே சேர்த்து போட்டுவிட்டு மறுபடியும் ஒரு மஞ்சள் வைங்க சூப்பரான பலன் உங்களுக்கு இந்த பரிகாரம் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பரிகாரம் ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் அதில் வந்து ஒரு சொட்டு கோமியம் விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்திங்கனா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஜவ்வாது பொடி பச்சை கற்பூரம் துண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு வெற்றிலேயோ அல்லது மாவுளையோ வச்சு அந்த தண்ணீரை கொஞ்சம் நேரம் வந்து பூஜை அறையில் வச்சுருங்க சாமி கும்பிடுவோம் தீபம் எரியிற வரை நீங்கள் அங்கே வச்சுருங்க வைத்துட்டு அந்த நீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கடை கிடைக்கும் பணவசியமும் ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்து பார்க்கணும் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக பணவசியம் ஏற்படுவதற்கான முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜீனி ஜீனி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலையும் கட்டாயமாக வச்சுருப்பீன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாருமே நாட்டு சர்க்கரைக்கு மாறியாச்சு இருந்தாலும் ஜீனி இருக்குது அப்படின்னா ஒயிட் சுகர் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் போட்டு வச்சாலும் உங்களுக்கு வந்து பணவசியம் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன் பணவசியத்திற்காக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க சின்ன டப்பா இருந்தால் கூட பரவாயில்ல பிளாஸ்டிக் இருந்தால் கூட பரவாயில்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை பச்சை கற்பூரம் துண்டு ஒன்று அதுக்கப்புறம் கிராம்பு ஒன்று அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒன்று கொஞ்சம் துளசி இலை கொஞ்சம் மல்லிகைப்பூ பிரியாணி இலை ஒடிச்சு ஒடிச்சு போட்டுக்கலாம் அந்த முழுசாக வைக்க வேண்டியதில் அப்படியே நம்ம நான் லைட்டாக நம்ம பிரியாணிக்கு அப்படியே ஒடிச்சு போடுவோம் அதே மாதிரி நீங்கள் ஒடிச்சு போட்டுக்கோங்க அந்த டப்பால அப்படியே வச்சுருங்க அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம் இப்போ வந்து இப்போ டப்பா இல்லை அப்படின்னா அகில் விளக்கில் கூட நீங்கள் வைத்து அதை அப்படியே நீங்கள் வச்சிடணும் பணம் வைக்கிற இடத்துல அல்லது பூச்செல்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பண விஷயம் ஏற்படும் இந்த பரிகாரம்லாம் செய்தோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செய்து பாருங்கள் வார வேறு வெள்ளிக்கிழமை கண்டினியூவாக செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உங்கள்கிட்ட வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்கும் நிறைய பேரை வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்க முடியல சேர்த்து வச்சாலும் நமக்கு அந்த செலவாயிடுது அப்படின்னு நினைப்பவர்கள் இதை செய்து கொண்டு நீங்க சேர்த்து வச்சு பாருங்க உங்களுக்கு பணம் வந்து வசியமாகும் பணம் வசியமா நம்ம வந்து என்னதான் சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து அந்த கை ஒரு ராசி இருந்தா தான் நமக்கு அது வந்து வசியமாகும் அந்த ராசிக்கு தான் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பண வசியம் ஏற்படும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் செய்து பாருங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன்ச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி